புதிய வேளாண் சீர்திருத்தங்கள் விவசாயிகளுக்கு சட்ட பாதுகாப்பை அளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். தமது தொகுதியான வாரணாசியில் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், இந்த புதிய சட்டங்கள் விவசாயிகளின் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டவை என்றும், அவர்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் மண்டி முறையை வலுப்படுத்தவும் இந்த சட்டங்களால் வழிவகை ஏற்படும் என்றும் கூறினார். நாட்டின் விவசாயிகள் தற்சார்பு இந்தியா இயக்கத்திற்கு தலைமையேற்று உதவுவார்கள் என்ற நோக்கத்துடன் அரசு உழைத்து வருவதாக அவர் கூறினார். இந்த சீர்திருத்தங்கள் தொடர்பாக தவறான செய்திகள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டிய பிரதமர், தமது அரசின் எந்த ஒரு சீர்திருத்தையும் எதிர்க்கும் போக்கு சமீபத்தில் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். சந்தையில் தங்களது உற்பத்தி பொருட்களை விற்பதற்கு விவசாயிகளுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது என்றாலும் பழைய முறையில் விற்க விரும்பும் விவசாயிகள் அதனை தொடரலாம் என உறுதியளிப்பதாகவும் கூறினார். இந்த சீர்திருத்தம் குறித்து விவசாயிகளுக்கு அச்சம் ஏற்பட்டிருப்பதற்கு முந்தைய அரசுகளின் ஏமாற்று நடவடிக்கைதான் காரணம் என்று அவர் கூறினார். एक अलग ही ट्रेंड देश में देखने को मिल रहा है। काशी के आप सभी जागरूक साथियों ने भी ये जरूर अनुभव किया होगा। पहले होता यह था कि सरकार का कोई फैसला अगर किसी को पसंद नहीं आता था तो उसका विरोध होता था, लेकिन बीते कुछ समय से हम एक नया ट्रेंड देख रहे हैं। हम अब देख रहे हैं कि अब विरोध का आधार